ஓப்பன் மீட்டிங் காம்படிஷன் இருக்குது. எல்லா மாவட்டத்துலேருந்து வந்துருக்காங்க. எஸ்கே மெமோரியல் கிளாஸு ஒரு சுமார் ஒரு 250 பேர் குடும்பம் கலந்துருக்காங்க. எல்லா மாவட்டத்துலேயும் கேஷ் அவார்டு, ஃபீல்டு, மெடலு எல்லாமே இருக்கு. ஒவ்வொரு கேட்டகரிக்கும் கேஷ் அவார்டு 5000, 3000, 2000. ஓவராலுக்கு வந்து சாம்பியன் ஆஃப் சாம்பியன் 50000, ரன்னருக்கு வந்து 30000, ஃபர்ஸ்ட் ரன்னருக்கு 20000. நேஷனல் போவாங்க, நேஷனல் கபடியா. ஒரு சுமார் ஒரு 250 பேர் வரும். கண்டிப்பாக 30 மாவட்டத்துக்கு வந்துருக்காங்க. கண்டிப்பாக சார், எதிர்பார்த்தோட அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு. எஸ்கே மெமோரியல் ட்ரோஃபி 2024 என்ற மாநில அளவிலான ஆன்லைன் போட்டி சேலம் மாவட்ட அமைச்சர் சங்கம், தமிழ்நாடு அமைச்சர் சங்கத்தோடு இணைந்து நமது ஃபிட்னஸ் மேன் உடற்பயிற்சியுடைய உரிமையாளர் மிஸ்டர் இந்தியா சந்திரன் அவர்கள் ஏற்பாடு செய்துள்ளார்கள். இதில் 35 மாவட்டத்திற்கு மேற்பட்ட மாவட்டங்கள் கலந்து கொண்டுள்ளன. இதில் 250 மேற்பட்ட போட்டியாளர்கள் கலந்து கொண்டுள்ளார்கள். இது மொத்தம் 13 பிரிவுகளாக போட்டி நடைபெறுகின்றது. 8 சீனியர் பிரிவு, 2 ஜூனியர் பிரிவு, 1 உமன் பெண்களுக்கான பாடி பில்டிங் நடக்கும்போது இதெல்லாம் ஒவ்வொன்றுலையும் 5 இடம் வாங்கினவங்களுக்கு பிளேஸ் கொடுப்போம். அதில் முதல் 3 பேர்த்துக்கு ஷீல்டு மெடலு 5000 ப்ரைஸு, 3000, 2000 கேஷ் அவார்ட் கொடுக்குறோம். ஓவராலில் மொத்தம் 100000. அதை வின்னர் 50000, ரன்னர் 30000, ஃபர்ஸ்ட் ரன்னர் 20000 பண்ணுவோம். ஒவ்வொரு கேட்டகரிலையும் ஃபஸ்ட் வரவங்களை வச்சு அந்த 8 பேத்துக்குள்ளே நடக்கிற போட்டியில் தான் இந்த 3 பேர் சேர்ந்துருப்போம். இவங்க ஒவ்வொரு கேட்டகரியில் வரவங்க எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அடுத்த நேஷனலுக்கு வர ஜனவரியில் நடக்கும்போது, 2025 ஜனவரியில் நடக்குது. அந்த ஜனவரிக்கு இப்போயே அவங்களாம் டைப் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இதில் வந்து மிஸ்டர் ஆசியா வாங்கினவங்கள கூட கலந்துக்கிறாங்க. இந்த போட்டி ஆர்கனைஸ் பண்ணி இவ்வளோ சிறப்பாக நடத்துறதுக்கு பண்ணது நமது மிஸ்டர் வேர்ல்டு அரசண்ணா அவர்கள், தமிழ்நாடு அமைச்சர் அமைச்சருடைய சேர்மேனு, செக்ரட்டரி திரு பாலமுருகன் அவர்கள், மிஸ்டர் வேர்ல்டு அர்ஜுனா அவார்டு திரு பாஸ்கர் அவர்கள், இவங்க எல்லாம்னா இந்த தமிழ்நாடு நிர்வாகத்தில் வச்சு 35 மாவட்டத்துக்கு மேலே நிர்வாகிகள் வந்திருக்காங்க. இந்த போட்டி 12 மணிக்கு உடல் பிரிவு முடிஞ்சு 1 மணிக்கு போட்டி துவங்கும். நேரடி இறுதி போட்டிகள் நடக்கும். 9:00 மணிக்கு இந்த போட்டி இதுக்கு சிறப்பாக நடக்கும். இதோடைய மெயின் ஸ்பான்சர், டைட்டில் ஸ்பான்சர் எஸ்கே முருகானந்த் அவர்கள், அவங்க நேமில் தான் நடக்குது இந்த போட்டி. எஸ்கே மெமோரியல் ட்ரோஃபி 2024 தான் நடக்குது. என்னுடைய பேர் மயில்சாமி, சேலம் டிஸ்ட்ரிக்ட் அமைச்சர் பாடி பில்டிங் அசோசியேஷன் செயலாளர், தமிழ்நாடு அமைச்சர் சங்க நடுவர்கள் குழு தலைவர். எஸ்கே கிளாசிக் 2024 ரொம்ப சிறப்பாக நடத்துகிறாங்க. அதை நடத்துகிறவர் யாருன்னா, ஆர்கனைசர் வந்து சந்திரன், ஒரு பாடி பில்டர். ஆக்சுவலாக மிஸ்டர் தமிழ்நாடு டைட்டில் வின் பண்ணவர், சவுத் இந்தியா டைட்டில் வின் பண்ணியிருக்காரு போல. அதே போல் மிஸ்டர் இந்தியாலேயும் 4th பொசிஷன் பண்ணியிருக்காரு. ஒரு பாடி பில்டர்ஸ் தெரியும் என்னென்ன பண்ணுன்றது. அதனால் அவங்க பாடி பில்டருக்கு என்னென்ன நன்மைகள் நடக்கணும், கேஷ் அவார்டு இதுலேருந்து அவங்களுக்கு டயட் ஃபுட்லேருந்து எல்லாம் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. நான் தமிழ்நாடு அமைச்சர் ஆணையங்கள் சங்கத்தின் சார்பாக எனது மனமார்ந்த நன்றியை சந்திரனுக்கும், சேலம் மாவட்ட அமைச்சர் ஆணையம் சங்கத்தின் தலைவர், செயலாளர் மற்றும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. அவர் நம்மளோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, தமிழ்நாடு அமைச்சர் ஆணையம் சங்கம் வந்து ரொம்ப பழமையான அமைச்சர். ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண பாடி பில்டிங், வெயிட் லிஃப்டிங் ஒன்றா இருந்தது இல்லையா, அப்போத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ண ஒரே அசோசியேஷன் இது ஒண்டி தான். இது ஒண்டி தான் ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு மூலயமா அங்கீகரிக்கப்பட்ட ஸ்போர்ட் அசோசியேஷன். இது ஒண்டி தான் இதில் செய்கிறவங்களுக்கு ஒண்டி தான் அந்த சர்டிஃபிகேட் வேல்யூ. அந்த சர்டிஃபிகேட்டை வச்சு அவங்க எதுக்கு எந்த கவர்மெண்ட் வேலைக்கும் அப்ளை பண்ணால் அவங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு இது. அதில் இப்போ இப்படி இருக்கிற தலைவர் வந்து நம்மளோட பாஸ்கரன் அர்ஜுன் அவார்டு வின் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டிலேருந்து ஒரே ஒரு அர்ஜுன் அவார்டு தான், அது நம்ம பாஸ்கரன். மொத்தம் இந்தியாவிலே 5 பேர், அதில் தமிழ்நாட்டில் ஒருத்தர் இருக்கா போல. பாலமுருகன் வந்து ஐசிஎஃப் கோச், இந்தியன் ரயில்வேஸோட கோச் ஐசிஎஃப் இருக்கு, அதிலோட கோச். அது இல்லாமல் செக்ரட்டரி, தமிழ்நாடு அமைச்சர் ஆணையம் சங்க செக்ரட்டரி மயில்சாமி பேசினார் இல்லையா ஆல்ரெடி, உங்கள் சேலம் மாவட்டத்தின் செயலாளர் மயில்சாமி வந்து தமிழ்நாடு அமைச்சர் ஆனந்த் சங்கத்தின் ஜட்ஜஸ் கமிட்டி சேர்மன். இந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து பண்ணுறாங்க. அதுக்கு எல்லாருக்கும் ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து மாவட்ட நிர்வாகிகளும் இந்த ஆர்கனைசருக்கும், தமிழ்நாடு அமைச்சர் ஆனந்த் சங்கத்தின் சார்பாக எங்களுக்கு மனமான நன்றி. வந்து மீடியாவிலேருந்து நீங்கள் எடுத்து இந்த எங்கள் பாடி பில்டிங்கை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு உங்கள் எல்லாருக்கும் எங்களோட மனமான நன்றி.